அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 1247 குரல் பார்க்குறோம். இந்த குரலில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே, யானோ போரேன் இவ்விரண்டு. அதாவது அந்த காதலி மனசுக்கிட்ட சொல்கிறான், ஒன்று அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த காதலை விட்டுரு, இல்லையா அவர்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிற அந்த நாணத்தை விட்டுரு. அதுதான் காதல் விடு ஒன்றோ நான் விடு. ஒன்று அவர் மேலே இருக்க காதலை விட்டுரு. அவரை நினச்சிக்கிட்டே இருக்க, அவரை காதலிச்சுக்கிட்டே இருக்க, அதை பற்றி அவரை பற்றின சிந்தனைகளை உன் மனசில் ஓட விட்டுக்கிட்டே இருக்க, இது எல்லாமே உன் மனசில் உன்னுடைய எண்ணத்தில் உன்னுடைய சிந்தனையில் அவரை பற்றியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆக நீ அவரை காதலிக்கிறது உறுதி. ஒன்று அவருடைய மேலே வச்சிருக்கக்கூடிய இந்த காதலை விட்டுரு, இல்லையா இதை போய் அவர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நாணத்தை விட்டுரு. போய் சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும்ல, உங்களுக்காக தாங்க காத்துட்ருக்கேன், உங்களுக்காக உங்களை தாங்க நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லணும்ல. அதை சொல்ல தடுக்கிறது அவளுடைய நாணம். ஆக அந்த நாணத்திற்கும் அந்த காதலுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு அந்த மனசும் அவளும் சிக்கி தவிக்கிறாங்க. அவ வந்து சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த காதலுக்கும் அந்த நாணத்திற்கும் இடையில மாட்டிக்கிட்டு அவ சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கா. அதைதான் அந்த மனசுக்கிட்ட சொல்றா, ஒன்று அவர் மேலே இருக்கக்கூடிய காதலை விட்டுரு, இல்லையா அதை போய் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற அந்த நாணத்தை விட்டுரு, இது ரெண்டு ஏதாவது ஒன்று விட்டுரு அப்படின்னு அந்த திருவள்ளுவர் இந்த குரலில் அந்த காதலி சொல்வதாக அழகாக சொல்கிறாரு. காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே, யானோ போறேன் இவ்விரண்டு அப்படின்னு. மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். நன்றி. குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.